வணக்கம். 27/9/2023 புதன்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். பூண்டி ஏரி முழு கொள்ளளவு எட்டியதால் பாதுகாப்பு கருதி புதன்கிழமை 2 மதகுகள் வழியாக 2500 கனஅடி உபர்நீர் திறந்துவிடப்பட்டது. வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக அமருவார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனை தொடர்பு கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நலம் விசாரித்தார். செல்போன் உதிரிபாகம் தயாரிக்கும் நிறுவனமான பிளக்ஸ் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் திங்கட்கிழமை அதிகாலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். கிருஷ்ணகிரி அருகே இடி தாக்கியதில் தென்னை மரம் மூட்டிலும் இருந்து நாசமான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 6,943 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 7,231 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருச்சியில் ₹600 கோடி மதிப்பில் டைடல் பூங்கா அமைக்க தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்துக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் தமிழகத்திலிருந்து பேருந்துகள் லாரிகள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. சின்னமனூரில் விபத்தில் மூளைச்சவு அடைந்த உடல் உறுப்புகளை தானம் செய்த அரசு ஊழியரின் உடலுக்கு அரசு சார்பில் மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மரியாதை செலுத்தினார். ஊராட்சி பகுதிகளில் வசிப்போரும் இனி இணையதளம் வழியாக வரிகளை செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 37 மாவட்டங்களில் ₹150 கோடி செலவில் கட்டப்பட்ட 1000 புதிய வகுப்பறைகளை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆவின் பால் விலை உயர்த்தப்படாது என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கரஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கென தனி கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வெளியிட்டார். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உருவாகாமல் கவனமாக தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தின் அண்மைக்கால உத்தரவுகளின் அடிப்படையில் தமிழகத்துக்கு 11,000 கனஅடி நீர் வரவேண்டியுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி விரைவு ரயில் அக்டோபர் 1 முதல் அதிவிரைவு ரயிலாக மாற்றப்படுகிறது. கொடநாடு கோடை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு படுத்தி பேச கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற புகார் தொடர்பாக ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் மணல் குவாரிகளுக்கு சொந்தமான 30 இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். அரசு பேருந்துகளில் பயணிகளிடமிருந்து ₹2,000 நோட்டுகளை பெறக்கூடாது என நடத்துனருக்கு அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ₹1,000 வழங்கு திட்டத்தை பிற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கியுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விதிகளுக்கு புறம்பாக தனியார் வாகனங்களில் அரசு முத்திரைகளை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த 3 மணி நேரத்தில் 28 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேலூரில் கட்டப்பட்டுள்ள அசாம் அரசின் தங்கும் விடுதியை அந்த மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்தார். தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாகவும் திகழவும் குற்ற நிகழ்வுகளை தடுத்திடவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை புறநகரில் 100 ஏக்கர் பரப்பளவில் தீம் பார்க் அமைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி வருகின்ற அக்டோபர் 15 வரை 30-50% தள்ளுபடி விலையில் உலக தமிழராட்சி நிறுவன நூல்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இத்துடன் செய்திகள் முடிவடைந்துள்ளன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து வச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.